ஆயுத வக்கீல் வந்துட்டாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்கல்ல? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இந்த யானை நம்ம யானை இல்லையே, அது வந்து பகவதிபுரம் உன்னை கிருஷ்ணன் அந்த கணேசனே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. என்ன ஒரு கம்பீரம்! கம்பீரமா? கம்பீரம் புகழ்ந்தது போதும், யானை நம்மளோடது இல்லை. யானைக்கு மைக்ரோ சிப் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களான்னு பாரு, இல்லன்னா செக்ஷன் 1-1 படி பிரச்சனை வரும். அப்புறம் யானையை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. வாத்தியத்தை வச்சுட்டு வாய பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாசிங்கடா. அப்படியே உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எழுந்து மரியாதை கொடுக்கற அளவுக்கு இவனுக்கு எந்த தகுதியும் இல்ல. வாய் இருக்குங்கிறதுக்காக எது வேணாலும் பேசினா நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட பாக்க மாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியும்? நீ என்னடா பண்ணிடுவேன்? உகையை பேத்துறேன். உன்னால என்ன ஒண்ணும் புடுங்க முடியாது. புடுங்க முடியாதுன்னு சொல்றல்ல. பாருங்க, பெருசா பேச வந்துட்டான். போதும், நிறுத்துங்க. என்ன சண்டாங்க? எஸ் ராஜன் இருக்காரா இல்லையா? இல்ல. எங்க போயிருக்காரு? தெரியாது. நீ தானே என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லி போன் பண்ண? என்ன விஷயம்? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஒரு வேலை இல்லாத வெட்டி போய யானை வெடியும் லட்சுமி வெடியும் கொடுத்து யானை மேல போட்டதுக்காக எங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தேவையில்லாம கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வெட்டி பையன் இல்ல, உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறானே இந்த விளங்காதவன் தான். யார பாத்திர விளங்காதவன்? என்ன வெட்டி பையன் சொன்ன ஒன்னதா? ஐயா நாக்க அறுத்துருவண்டா. எங்க அறு பாக்கலாம்? இவன் வாய பாக்கவா? என்ன போன் பண்ணி வர சொன்ன? ஐயோ, இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கோயம்பேடா? இந்த பாருங்க, ஏதாவது பிரச்சனை கிச்சனை பண்ணிட்டு இருக்கியா? பெரிய மனுஷன் கூட பாக்க மாட்டேன். ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள போட்டு மீதி மீதி மீச்சிருவேன். புரிஞ்சதா உனக்கு? சார், எஸ்ஐ லைன்ல இருக்கார் சார். சரி சார், நான் தான் சார் பேசுறேன். என்ன சார்? ஆ, திருட்டு கைலாசமா? தெரியும் சார, பல தடவை ஜெயில இருந்து தப்பிச்சு போனவன் தானே. தெரியும் சார், அந்த லாஜில இருக்கானா? இதோ வரேன் சார். யோ ஓனா முஜே, இங்க வாயா. முன்னாடி
எத்தனை தடவை தான் என்ன பிடிச்சி உள்ள தள்ளுவீங்க? நான் 33வது தடவையும் இங்கிருந்து தான் தப்பிக்க போறேன். முடிஞ்சதை பாருங்க. இவ்வளோ வாங்கிய உனக்கு திமிர் அடங்கலல்ல? சார் வணக்கம். சார் நமஸ்கார். வணக்கம். இங்க ஒரு கைது போடுங்க. இதோ இங்க. அட மணிமேகல, நல்லா இருக்கிய? அண்ணா உள்ள இருக்காரு. அண்ணா, மனுஷனா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். இப்ப வரேன்னு காலையில போனீங்க. மணி 2 போகுது. அண்ணியை கூட்டிட்டு போறதுக்காக அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் காலையில இருந்து காத்துட்டு இருக்காங்க. நீ கிளம்பு, நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். போய் சொல்றீங்க, வர மாட்டீங்க, மறுபடியும் லேட் தான் பண்ணுவீங்க. இந்த ரிப்போர்ட் எழுதி முடிச்சிட்டு நானும் கூட வருவேன். நீ போ. யோ சார், இந்த ரிப்போர்ட்டை ரூரல் எஸ்பி கிட்ட நீயே போய் ஒப்படைச்சிரு. ஓகே சார. சரி சார். எதையும் மறந்த மாதிரி இருக்கேன். ஐயோ, என் தங்கச்சி காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நீ வீட்டுல தனியா தானே இருக்கணும். அது மட்டும் இல்லாம முதல் பிரசவம் அம்மா வீட்டுல தானே நடக்கணும். அதனாலதான் அனுப்பி வைக்கிறேன். 5-6 உன்னை பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. 2 வர தூரம் தானே? இல்லைனாலும் நீங்க கோர்ட்டுக்கு வரும்போது என்ன வந்து பாக்கலாமே. அப்ப வீட்டுக்கு வரலாம், என்ன பாக்கலாம்? என் குழந்தை என்ன பண்றான்னு பாக்கலாமா? அமக்கலாம் பண்றான். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னங்க மாலதி? என்ன, நீ வரட்டுமா? பாய். என்னடி வா சொல்றேன். என்ன
அண்ணா ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரகசியம். அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. ஏன் மறக்கறீங்க? என்னமோ இருக்கு, மறக்காத சொல்லு. ஒண்ணு இல்ல ராஜண்ணா. ஏய் சொல்லுடே அண்ணா. பாரதிய காணுமா? சார், ரயில்வே ஸ்டேஷன், புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, எல்லா இடத்துலயும் அந்த பொண்ணோட போட்டோ கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். யாருமே அந்த பொண்ணை பார்க்கலையா சார்? ஆனா நான் சாதாரணமா விடுவேனா? நாலு பிச்சைக்காரங்களை பிடிச்சி அடி அடினு அடிச்சு கேட்டேன் சார். அவனுக்கும் தெரியாதான் சார். நேத்து ராத்திரி நீங்க யாராவது ஏதாவது பாத்தீங்களா? ஐ மீன், அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதோ இல்ல போறதோ ஏதாவது? இல்ல. நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? யார் அடுத்தது தெரியல சார். தெரியல. போலாம். கம்பி அறுத்துருக்குது. எல்லாம் இந்த கேச வேலை தான் சார். இந்த ஆக்ஷா பிளேட வச்சு ஜெனரல் கம்பி அறுத்து உள்ள இறங்குறது அவனோட ஸ்பெஷாலிட்டி சார். ஜெயில இருந்து தப்பிச்சு நேரா இங்க வந்துட்டான். ஜெனரல் கம்பி அறுத்து ரூம்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி காணாம போன அந்த பொண்ணை ஒருவேளை அவன் பார்த்திருக்கலாம். அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே சார். பொண்ணை பார்த்துட்டு அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் சார். இனி அந்த பொண்ணோட பொணத்தை மட்டும் தான் சார் தேடணும். போமா கொஞ்சம் வா. அந்த பொண்ணு யாருக்கிட்டையாவது நெருங்கி பழகிறாளான்னு தெரியுமா? யாரையாவது லவ் பண்ணலாம்னு கேக்குறான். சசின்னு ஒருத்தரை விரும்பினா. இவன் தான் சசியா? ஆமா. சுசிலாவோட பையன் சசி. சொல்லுங்க சொல்லுங்க.